வணக்கம் நேயர்களே, இந்த செய்வினை தோஷம் அப்படிங்கிறது மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும். இந்த செய்வினை தோஷம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 10 பேர் வந்து செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் 8 பேர் இல்லைன்னா 9 பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு நடைமுறையில் நடக்கக்கூடிய தீய பலன்களை செய்வினையோடு கோர்த்துருவாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் செய்வினைங்கிறது உண்மையா அப்படின்னா உண்மை. ஆனால் வந்து ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் ஜாதகத்தோட கர்ம வினைகள் இடம் கொடுத்தாதான் உங்களுக்கு செய்வினைகள் உங்களை தாக்க முடியும். உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே செய்வினைகள் யார் செஞ்சாலும் உங்களுக்கு வேலை செய்யாது, செய்வினைகள் முழுமையான தீய பலன்களை தராது. அதேபோல் செய்வினைகள் குறிவச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை தாக்க முடியாது. இதை தான் உங்களுக்கு பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பொதுவாக ஒரு கெடுதலை ஒருத்தர் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பஞ்சபட்சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், சரகலை தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். அது மாதிரி கெடுதலை பண்ணக்கூடியவங்க சுலபமாக சில செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. கடுகை வச்சு கூட சில விஷயங்கள் செய்யலாம், வெண்கடுகை வச்சு கூட சில கெடுதல்கள் பண்ணலாம். ஸோ இது போல் வந்து கெடுதல்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுறது ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அதற்கான இடம் இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த இடம் இல்லைன்னா செய்வினை செஞ்சாலும் பலன் தராது. அப்போ செய்வினைங்கிறது உண்மை தான், செய்வினைங்கிறது இருக்குது தான், இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் செய்வினை எல்லாரும் செஞ்சிட முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மிக பலமாக அங்காரகன் இருந்தால் கூட அவங்களுக்கு செய்வினை செய்ய முடியாது. ஆறுக்குடைவனை பொறுத்து தான், ஆறுக்குடைய தசாபுக்தி அந்தரங்களில் தான் செய்வினை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தீய தசாபுக்திகள், ஒரு ஜாதகத்திற்கு சுக்கர தசை நடக்குது, சுக்கர தசை நல்ல தசை அல்ல, அப்பொழுது ஒருத்தர் செய்வினை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து செய்வினைன்னு எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நல்ல நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு காளியை வழிபடக்கூடிய முறை, அடுத்தது வந்து கந்த சஷ்டி கவசம் டெய்லி பாராயணம் பண்ணுறது, பாம்பன் சுவாமிகளது சண்முக கவசத்தை தினமும் பாராயணம் பண்ணுறது, சுதர்சன மூல மந்திரத்தை தினமும் ஜபம் பண்ணுறது, லக்ஷ்மி நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் சத்துருக்கள் தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ஸோ இதுபோல் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய செய்வினை தோஷங்களை நீக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செய்வினைக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில பரிகாரங்கள் இருக்குது, அந்த பரிகாரங்களை செய்கிறதுனால செய்வினை தோஷம் முழுமையாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அதனால் செய்வினை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ 100% நம்ப வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு, அப்போ 10,000 லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மட்டும் செக் பண்ணிவிட்டு பிரசன்னாருடம்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு பார்த்துட்டு அந்த பிரசன்னாருடன் முறைப்படி செய்வினை தோஷம் காமிச்சு அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கிறதுனாலையும், சூனிய காப்பு போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிறதுனாலையும் அதுலேருந்து முழுமையாக வெளிவரலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்களுடைய முன்பதிவு பெற்று வரவும்.